ஒரே பக்கத்தில் நீங்கள் 20 அடி எடுக்கிறீங்க, 20 அடி கூட இல்லை 60 அடி எடுக்கிறீங்க. அப்படின்னா என்ன எப்படி? ஒரு சிலர் வாழ்வதற்கு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நாசம் பண்ணுவது அழிப்பது அவர்களை அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு தெரியல. அரசு இந்த முயற்சியை கைவிடணும். ஏன் இப்போ ஒரு சீஸ்கொயரே வருது, வீடு கட்டுறாங்க, கொஞ்சம் இடம் இருக்குது, அதுக்குள்ளே போய் வீட்டில் வாழ முடியாதா? அப்படி தான் இருக்குமா வீடுனா? இந்த இந்த இடம் இருக்கிறது இங்கே இப்படி வீடு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? இந்த சாலையில் போகிறவங்களுக்குலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதேவே வாழ்கிறதுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறா, நீங்கள் இருக்கிற இடத்த எங்களை வெளியே இடிச்சு தள்ளிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? சரி, நாங்கள் ஆக்கிரமிச்சிருக்கோம், இது வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்களாம், அப்படி ஒரு கிராமம் அந்த கரிமா நகர்னு ஒரு இதே இடமே இல்லையே, வரைபடத்திலே இல்லையே அப்படின்னு. அப்புறம் எதுக்கு எனக்கு ஆதார் கொடுத்தீங்க? அப்புறம் குடும்பத்தை கொடுத்தீங்க? எனக்கு எதுக்கு எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? குப்பை வரி வரைக்கும் என்கிட்டதுக்கு வாங்கினீங்க, எதுக்கு வரி வாங்கினீங்க? என்றதுக்கு ஜிஎஸ்டி வாங்கினீங்க? அப்போது இவ்வளவு எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க? அப்போது வீட்டு வரி எதுக்கு வாங்கினீங்க? அப்போது நான் தான் வரைபடத்தில் இல்லாத ஒரு ஆளாக இருந்துச்சேன். நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க, வரைபடத்தில் இல்லை, நீங்கள் உங்களுக்குன்னு எங்களுக்கு என்கிட்ட வரி வாங்காத, எனக்கு குடும்பத்தை கொடுக்காத, எனக்கு ஆதார் அட்டை கேட்காத. அப்போ இதெல்லாம் எந்த வழியில்? எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க, குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, அப்போலாம் கண்ணுக்கு தெரியுது. இடிக்கும்போது இதெல்லாம் மறந்துடுது, உங்களுக்கு வசதியாக மறந்துடுது. இதெல்லாம் இடிக்கக்கூடாது. வாழ்விடத்தில் மக்களை தொல்லை பண்ணாமல் இருக்கணும். சிலர் வசதியாக வாழ்வதற்கு வாழ்கிற மக்களை வந்து அழிக்கிறத ஏற்க முடியாது. அதோடு இந்த மாதிரி முயற்சியை கைவிடுங்க. மறுபடியும் இடிக்கணும்னா குறுக்க வந்து நின்றுப்பேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்றைக்கி 4-5 பேரோடு வந்திருக்குன்னு நினைக்காதீங்க, மொத்தமாக வந்து படுத்துப்பேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருக்கும், அதை கைவிடுங்க. நானும் ஒரு வீட்டில் வந்து குடியிருந்துக்குவேன். இந்த இந்த இடம் இடின்பேன். அப்புறம் தேவையற்ற சிக்கலை உருவாக்கக்கூடாது. அரசு இதை கவனத்தில் எடுத்து இது கைவிடணும் இந்த முயற்சியை. அதுதான் நம்ம வைக்கிற வேண்டுகோள். அது பல முறை அறிக்கை கொடுத்து பார்த்தேன், அதை நீங்கள் மதிக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் நேரில் வந்திருக்கு. ஒரு ரெண்டு போராட்டம் இல்லை. நேற்று அதை ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்காக போராடினாங்கன்னு இன்னைக்கு போகிறதா இருந்தது, நேற்று போகிறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நேற்று இன்னைக்கு தானா, இன்னைக்கு வர்றதா, இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இன்னைக்கு இங்கே தான் வர்றதா இருந்தது. நேற்று அங்கே போகிறேன்னு ஐயா.